நாலேஜ் லுமின் அறிவொளி யூடியூப் சேனல். விவர்ஸ், விண்வெளி அறிவலில் இன்று நாம் காணப்போவது பார்வெளி அண்டத்தின் எட்டாவது கோள் நெப்டியூன் எனப்படும் வருணன். இந்த பிரபஞ்சம் என்பது மனிதனால் அளவிட முடியாத அளவிற்கு பரந்து விரிந்து காணப்படுகிறது. அவற்றை நாம் தெரிந்து கொள்ளும் போது விண்வெளியின் விந்தைகள் நம்மை மேலும் மேலும் வேப்பட வைக்கும். அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னால் நம் நாலேஜ் ரூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வருணன், நெப்டியூன், சூரிய மண்டலத்தில் சூரியனை சுற்றி வரும் எட்டாவது கோள் மீனான நெப்டியூன் 1846 ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் 1800 ஆண்டிலிருந்தே சுமார் அரை நூற்றாண்டாக இதன் இயக்கத்தை அறிவியலார் ஆராய்ந்து வந்தனர். இதன் சுற்றுப்பாதை இயக்கம் மற்றொரு கோளினால் பாதிக்கப்படுகிறது என முடிவிற்கு வந்தனர். பின்னர் இது சூரியனின் கோள்மீனாக சுற்றி வருவதாக அறிவித்தனர். வருணனின் மையத்திற்கு குறுக்களவு 48,600 கிலோமீட்டர்கள் ஆகும். நெப்டியூன் சூரியனிலிருந்து சராசரியாக 446,88,00,000 கிலோமீட்டர்கள் தொலைவில் இது சுற்றி வருகிறது. இது ஒரு முறை சூரியனை சுற்றி வர 164.8 வருடங்கள் ஆகிறது. இதன் நிறை 1.3×10^26 கிலோகிராம் ஆகும். இதன் மேற்பரப்பில் விடுபடு வேகம் வினாடிக்கு 24 கிலோமீட்டர்கள். புவியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இதன் வளிமண்டலத்தை ஒரு முறை வலம் வர 18 மணி நேரம் ஆவதாக கணக்கிடப்பட்டுள்ளோம். ஆனால் வாயசர் விண்கலம் இக்கோளுக்கு அருகில் சென்று அதன் காந்தப்புலத்தை அளவிட்டு அனுப்பிய தகவலிலிருந்து வளிமண்டலத்திற்கு கீழே உள்ள நெப்டியூன் கோள் மீன் 16 மணி நேரத்திற்கு ஒரு முறை சுற்றி வருவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. நெப்டியூனை சுற்றி இரண்டு வளையங்கள் இருப்பது 1980களில் புவியியல் ஆய்வு செய்ததில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை 1989 வயசர் 2 விண்கலம் உறுதி செய்யும்படி படம் பிடித்து எடுத்தனுப்பியுள்ளது. இந்த இரு வளையங்களும் ஒரே மாதிரியானவை. இவற்றின் அளவு சீராக இல்லை. இந்த வளையங்கள் சிறு வளைய தூண்களின் தொகுப்பாய் அமைந்து பகுதிகளின் சிலவும் காணப்படுகின்றன. இப்பகுதிகளில் அதிகமான அளவு துகள்கள் நிறைந்திருப்பது இதற்கு காரணமாக இருக்கலாம். நெப்டியூனின் துணைக்கோள்கள். ஏனைய கோள்களுக்கு துணைக்கோள்கள் இருப்பது போலவே நெப்டியூன் துணைக்கோள்கள் உள்ளன. இதுவரை 8 துணைக்கோள்கள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவற்றுள் 6 துணைக்கோள்கள் 1989 வயோசர் விண்கலம் கண்டுபிடிக்கப்பட்டவை. ட்ரைட்டன் துணைக்கோள் வருணனை வட்டமான சுற்றுப்பாதையில் சுற்று வருகிறது. இது 6 நாட்களுக்கு ஒரு முறை வருணனை சுற்றுகிறது. அதாவது ட்ரைட்டனின் ஒரு ஆண்டு என்பது 6 நாட்கள் ஆகும். வயோசர் விண்கலம் இதன் வளிமண்டலத்தை ஆராய்ந்ததில் இதன் மேற்பரப்பிற்கு 5-10 கிலோமீட்டர் உயரத்தில் மெல்லிய படலமும் இதற்கு கீழ் முகில்களும் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. மேலும் ட்ரைட்டன் ஆனது இந்த சூரிய குடும்பத்தில் புவி மற்றும் வியாழன் துணைக்கோளான ஐயோ ஆகிய இரண்டிலும் உள்ள போன்ற எரிமலை குழம்பு இயக்கமாக 3வது பாதையில் சுற்றவில்லை. இதன் சுற்றுப்பாதை ஏனைய விண்கலங்களிலிருந்து மாறுபட்டு வட்டமான சுற்றுப்பாதையில் சுற்றி வருகிறது. அல்லது இது வருண குடும்பத்தை சாராத விண்பொருளாக இருந்து வருணனுக்கு அது அருகில் பயணிக்கும் போது இவ்வாறு ஈர்ப்பினால் இதை சுற்றுக்கோளாக மாற்றியிருக்க வேண்டும். அதாவது யுரேனஸிலிருந்து மிகுதியான தொலைவில் இறுதியாக உள்ள துணைக்கோளாக நெரைட்டும். இவ்வாறே வருணனின் ஈர்ப்பினால் வருணனின் சுற்றுப்பாதையில் வந்திருக்க வேண்டும். ஆனால் இது ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. இது மிகவும் கருமையாக காணப்படுகிறது. இது யுரேனஸை 362 நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வருகின்றது. யுரேனஸைப் போலவே
நெப்டியூனும் ஒரு பனி அரக்கனாகும். இது பெரும்பாலும் நீர், அம்மோனியா மற்றும் மீத்தேன் ஆகிய மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டுள்ளது. நெப்டியூனின் மையப்பகுதியில் பூமி அளவுள்ள பாறை கோளம் இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். நெப்டியூனின் வளிமண்டலம் ஹைட்ரஜன், ஈலியம் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களால் ஆக்கப்பட்டுள்ளது. நெப்டியூனுக்கு 13 உறுதி செய்யப்பட்ட துணைக்கோள்கள் உண்டு. இவற்றுக்கு கிரேக்க நீர் கடவுளின் பெயர்களே வைக்கப்பட்டுள்ளன. நெப்டியூனுக்கும் சனியைப் போலவே அதனை சுற்றி 6 வளையங்கள் உண்டு. யுரேனஸைப் போலவே நெப்டியூனுக்கு அருகில் சென்ற ஒரே விண்கலம் வாயோசர் 2 மட்டுமே. நெப்டியூனில் நாம் அறிந்த உயிர் வாழ தேவையான காரணிகள் ஏதும் இல்லை. புளோட்டோ சூரியனிலிருந்து நெப்டியூனை விட மிக தொலைவில் சுற்றினாலும் சில வேளைகளில் அது நெப்டியூனை விட சூரியனுக்கு அருகில் செல்கிறது. இதற்கு காரணம் புளோட்டோவின் நீள்வட்ட பாதையே. விண்வெளி அறிவியலில் இன்று நாம் பார்த்த தகவல்கள் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். விண்வெளி பற்றி நாம் பார்க்கும் தகவல்கள் பள்ளி மாணவர்கள் முதல் முதியோர்கள் வரை அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டியவை. எனவே நமது வீடியோவை நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். நாலேஜ் லுமின் அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலேஜ் லுமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.